Hello friends, welcome to Beehive. In this video, we will see the phrasal verbs. Don't let the kids play with pins. Don't give your pin to anyone. That is, don't give your ATM pin to anyone. One of the ATM pin is not going to be able to do it. And the Pinterest social media is not going to be able to do it. This is the case. This is the situation. We have a pin, verb, noun. Now we have a phrasal verb. First phrasal verb, pin down. Pin down ku pathina two meanings irukku idla nama first paaka pora meaning enna na oru vishayathukana kaaranathai kandaridhal illa oru vishayathukana kaaranathai purinjikiradhu indha rendu sense layume nama pin down ah use pannalam ipo idhukku nama sentences paakalam the doctors pinned down the cause for the disease idoda meaning doctors andha noikana kaaranathai kandupidichitaanga appdi artham next one the marketing team couldn't pin down the cause for the failure of the product or product's failure idoda meaning marketing team nala andha product failure aanadhukku enna kaaranam nu kandupidikka mudiyala appdi artham pin down ku innoru meaning irukku nu paathom illaya adhu enna nippo solren நம்ம WWF பார்த்துருப்போம் அதில் ஆப்போனன்ட் கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்கள படுக்க வச்சு அவங்க மேலே ஏறி உட்காந்து அவங்க கையை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்கள நகர விடாமல் இல்லை எழுந்திருக்க விடாமல் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு பின் டவுன் அப்படிங்கிற ஃப்ரீசல் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட அர்த்தம் பின் டவுன் இப்போ வந்து நம்ம சுவத்தில் ஒருத்தவங்களை சாய வச்சு நகர விடாமல் பண்ணுறதுக்கு பின் டவுன் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு வேறு ஒரு ஃப்ரீசல் வேர்ப் இருக்குது அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அந்த மாதிரி இந்த பின் டவுனுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா மாட்டிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் மை கிட்ஸ் Pinned me down in a game. இதோட மீனிங் என்னோட கிட்ஸ் என்ன ஒரு விளையாட்டில் அங்கே எங்கே நகர விடாமல் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஹீ வாஸ் பின் டவுன் பை த ரெக்கேஜ் ஆஃப் த பில்டிங் ரெக்கேஜ்னா இடிபாடுகள் அப்படின்னு அர்த்தம் ரெக்கேஜ் ஆஃப் த பில்டிங்னா ஒரு கட்டிடத்தோட இடிபாடுகள் அப்படின்னு அர்த்தம் இப்போது இதோட மீனிங் என்னென்னா அவர் கட்டிட இடிபாடுகளில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் டூ போலீஸ்மென் பின் டம் டவுன் அப்படின்னா ரெண்டு போலீஸ்காரங்க அவரை படுக்க வச்சு அவரை நகர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் பின் அகெயின்ஸ்ட் நம்ம முன்னாடி பின் டவுன் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் பின் அகெயின்ஸ்டும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பின் டவுனில் கீழே படுக்க வச்சு அவங்கள நகர விடாமல் பார்த்துப்பாங்க பின் அகெயின்ஸ்டில் என்னென்னா ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு வால் மேலேயோ இல்லை ஒரு மரத்து மேலேயோ அவங்கள சாய வச்சு அவங்கள அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நகர விடாமல் பண்ணுறதுக்கு பின் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் த போலீஸ்ட் பின் டம் அகெயின்ஸ்ட் த வால் இதோட மீனிங் போலீஸ் அவனை வாலில் சாய வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் பின்னப் பின்னப்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார்ட்போர்டில் ஏதாவது ட்ராயிங்கை வச்சு பின் பண்ணுவோம் இல்லை வேறு ஏதாவது நோட்டீஸ் மாதிரி எதையாவது வச்சு பின் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு தான் பின்னப் அப்படின்னு பேர் இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் த டீச்சர் பின் அப் த ட்ராயிங்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட மீனிங் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்ச ட்ராயிங்கெல்லாம் பின்னப் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் பின் அவர் ஃபேமிலி பிக்சர்ஸ் ஆன் த வால் இதோட மீனிங் நம்ம ஃபேமிலி பிக்சர்ஸ் எல்லாம் சுவத்தில் வச்சு பின் குத்து அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்ம கான்கிரீட் வாலில் வந்து பின் பண்ண முடியாது ஒரு கார்ட்போர்ட் வால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து பின் பண்ணலாம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் பின்னான் பின்னான்க்கு பார்த்தீங்கன்னா டூ மீனிங்ஸ் இருக்குது இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மீனிங் ஏற்கனவே பின்னப்புக்கு பார்த்தோம் இல்லையா பின் வச்சு எதையாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அந்த மீனிங் தான் பின்னான்க்கும் இப்போது இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் He pinned a badge on his coat. இதோட மீனிங் அவர் அவரோட கோட்டில் ஒரு பேட்ச் வச்சு பின் பண்ணார் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஷீ பின்ட் அ ப்ரூச் ஆன் ஹர் சாரி இதோட மீனிங் அவங்கவுங்க சாரியில் ஒரு ப்ரூச் வச்சு பின் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஷீ பின்ட் அ போஸ்டர் ஆன் த வால் இதோட மீனிங் அவங்க வாலில் ஒரு போஸ்டரை வச்சு பின் வச்சு பின் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம கான்க்ரீட் வாலில் பின் வச்சு போஸ்டர்லாம் பின் பண்ண முடியாது இதுவே கார்ட்போர்ட் வாலாக இருந்தால் அதில் பின் வச்சு ஒரு போஸ்டரை பின் பண்ணலாம் இல்லை ட்ராயிங் போர்டில் கூட நம்ம பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ பின்னானுக்கு இன்னொரு மீனிங் இருக்குதுன்னு பார்த்தோம் அது என்னென்னா ஒருத்தவங்க செய்யாத தவறுக்காக அவங்க மேலே பழி போடுறது இப்போ இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம் ஹீ வாஸ் பின்ட் ஆன் ஃபார் த தெஃப்ட் இதோட மீனிங் அவர் செய்யாத ஒரு திருட்டுக்காக அவர் மேலே பழி சுமத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது டோன்ட் பின் த பிளேம் ஆன் மீ ஃபார் யுவர் மிஸ்டேக் இதோட மீனிங் நீ செஞ்ச தப்புக்காக என் மேலே பழிய போடாத என்ன பழி சுமத்தாத அப்படின்னு அர்த்தம்
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.